ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து மதன் கௌரி பிரதர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, வாட் ரியலி ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் அவங்களோட இறப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசியிருந்தாங்க. நானும் அந்த வீடியோவில் போய் சரி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவோ ரிவீலிங்காகவோ சொல்லிட்டு போய் பார்த்தேன், அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை அந்த வீடியோவில் வந்து. ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்களோ, அவர் கோவிட் வந்தது, திருப்பி கோவிட் வந்துருச்சு, அதனால் வந்து இறந்துட்டார், பல ஆர்கன்கள் செயல்பாடு கம்மியாகிறதுனால தான் சொல்லி முடிச்சிருந்தார் அவர். ஸோ ஆர்கன்கள் செயல்பாடு கம்மியாக பல நோய்கள் இருந்தால் கோவிட் திருப்பி வரும், அதனால் இறப்பு வருன்ற மாதிரி தான் முடிச்சிருந்தார். இது தெரிஞ்ச விஷயந்தான், நீங்கள் கோவிடு தான் வரணும் அவசியம் இல்லை, சாதாரண ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். நான் ஆல்ரெடி வந்து எல்லாருக்கும் செயல்பாடு குறைவாக இருக்கிறது, மாற்று சிச்செலாம் பண்ணியிருக்கிறோம், அதுக்கு இம்யூனோ சப்ரஸன் மெடிசன்லாம் சாப்பிடும்போது இம்யூன் சிஸ்டம் வந்து டவுனாக இருக்கும். அப்போ வைரல் இன்ஃபெக்ஷன், சாதாரண வைரஸ் காய்ச்சல் வந்தாலே அவங்களை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்குது இந்த மல்டிபிள் ஆர்கன் டிஸார்டர், பல நோய்கள் உள்ளவங்களுக்கு கோவிட் தான் வரணும் அவசியம் இல்லை. ஸோ இது ஒரு பக்கம். இந்த விஷயத்தை இன்னும் டீப்பாக பேசிக்கலாமோன்ற என்னோட தனிப்பட்ட கருத்து. ஒரு டீப்பாக பேசுவோம் தான் இன்றைக்கி வீடியோ. நம்ம சேனலுக்கு இன்றைக்கி புதுசாக இருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்துங்க. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி, இந்த செலிபிரிட்டிஸை நீங்கள் வந்து சாதாரண மனிதர்களாக பாருங்கள், செலிபிரிட்டிஸாக நீங்கள் பார்க்க வேணாம், அவங்களுக்கும் பிரச்சனைகள் கவலைகள் இருக்குன்றோம், அந்த மனப்பான்மையோடு அந்த வீடியோ நம்ம பார்ப்போம். வந்து இப்போ நமக்கு வந்து சாதாரண மனிதர்கள் நம்ம வந்து பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுவோம், இப்படி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் வச்சுருப்பீங்க உங்கள் பிரச்சனையை டீல் பண்ணுறதுக்கு. இப்போ நான் எனக்கு ஒரு பிரச்சனை வச்சுங்களேன், என்னை பற்றி யாரோ தப்பாக பேசுகிறாங்கன்னா, யாரோ தெரிஞ்ச நபர் பேசுகிற தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுனா உடனே ஃபோனை போட்டு, ஏன் அப்படி பேசுறீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு அவர்கிட்ட ஒரு ஒன் டு ஒன் உட்காந்து பேசி ஆர்கியூமெண்ட்டோ சண்டையோ போட்டுக்கிட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவேன். கொஞ்ச நாள் பேச அவங்களும் இருப்பேன் வச்சிங்களேன், அப்புறம் சரியாக எனக்கும் அவருக்கும் வந்துட்டு, இது ஒரு இது டைப். இப்போ நம்மளை பற்றி வேறு விதமாக பரவுது பேச்சு, அவங்க யார் பேசுகிறாங்கிறதுல நமக்கு மன கவலையை கொடுக்குது. அந்த விஷயம் நம்ம பண்ண விஷயம் நம்ம பண்ணதாக கூட இருக்கலாம், கவலையை கொடுக்குன்றப்ப அதை டீல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ நானாக என்ன பண்ணேன், என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான், அவனை கூப்பிடுவேன் நான், ரெண்டு ஒரு டீ கடைக்கு போவோம், போய் டீ சாப்பிடுவோம். ஒரு டீயை வாங்கி, அதுவும் ஒரு அக்கா கடன் எதாவது இருக்கும், அக்கா டீ போடுவாங்க, அந்த அக்கா அக்கா டீ போடுக்கான்னு சொல்லி டீ வாங்கி சாப்பிடுவோம். ஒரு மணி நேரம் அந்த டீ சாப்பிட்டுக்கிட்டே அந்த பிரச்சனையை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அதுலேருந்து வெளியில் வந்துடுவோம், நம்ம வந்து நார்மல் லைஃபுக்கு வில் கம் பேக். இது வந்து ஒரு கோப்பிங் மெக்கானிசம். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு கோப்பிங் மெக்கானிசம் வச்சுருப்போம். நீங்கள் யோகா பண்ணுவீங்க, எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, ஸ்விம்மிங் பண்ணுவீங்க, சில பேர் சாப்பிடுவாங்க, கதை எழுதுவாங்க, கவிதை எழுதுவாங்க. இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறது, டாக்டர் கலைஞர்களோட சக்ஸஸ்க்கு அந்த 94 வயசு வரைக்கும் அவர் வந்து இந்த தடையும் இல்லாமல் தன்னோட ஆசிரியர் வாழ்க்கையில் வந்து முன்னேறி போனது காரணம் வந்து கோப்பிங் மெக்கானிசமாக எழுதுறது எழுத்து வச்சுக்கிட்டார். அவர் தினமும் வந்து மோர்சில் எழுதினார் வந்து, அதுதான் அவரோட கோப்பிங் மெக்கானிசம். இந்த செலிபிரிட்டிஸ்ன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே வந்து மனப்பிரச்சனைகள் இருக்கும், கவலைகள் இருக்கும். சாதாரண மனுஷங்க தாங்க, அவங்களுக்கும் பல குழப்பங்கள் இருக்கும், வெளியில் சொல்ல முடியாது. எல்லா மனிதருக்கும் ஒரு டார்க் சைடு இருக்கிற மாதிரி இவங்களுக்கும் சொல்ல முடியாத விஷயங்கள், டிஸ்கஸ் பண்ண முடியாத விஷயங்கள் பல மனசுக்குள்ளே இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஷூட்டிங் 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 சொல்லிட்டு பல நாட்கள் மாதங்கள் ட்ராவல்லே இருக்கிறவங்க, கரியர் முழுக்க வாழ்நாள் முழுக்க வந்து அவங்க ட்ராவல்லே இருப்பாங்க, குடும்பத்தோட ஒட்டுதல் அவ்வளோவா இருக்கவே இருக்காது. தன்னோட தனிப்பட்ட பிரச்சனைகளை வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட, மனைவியோ கணவனோ பிள்ளையோ அண்ணனோ தம்பியோ யார்ட்டையுமே டிஸ்கஸ் பண்ண முடியாதுங்க. உண்மையில் பாவம் அவங்க எல்லாருமே, தங்க கூண்டில் இருக்கக்கூடிய கிளிகள் தான் அவங்க எல்லாருமே. இவங்களால் டிஸ்கஸ் பண்ண முடியாது இந்த விஷயங்களை வந்துட்டு. ஃப்ரெண்டுக்கிட்டையும் யார்கிட்டையும் ஓப்பனாக பேச முடியாது, ஏன்னா மீடியாவில் நாளைக்கு போயிடுச்சுன்னா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சுன்னா, ஆனால் அந்த பயமும் இருக்கும். வெளி உலகத்துக்கு வந்து அவங்க நெகட்டிவ் வர கமெண்ட்ஸை கவலைப்பட மாட்டோம், எதையும் காதில் எடுத்துக்க மாட்டோம்னு சொன்னாலும் மனசுக்குள்ளே அவங்களும் சாதாரண மனிதர்களாக நம்மளை மாதிரி ஒருத்தர் குறை சொல்லிட்டா அது மனசுக்குள்ளே போட்டு புலம்புற குழப்பம் அடைகிற சாதாரண மனிதர்களை தான் நம்ம வந்து அவங்கள பார்க்கணும். வந்து அவங்களுக்கு குழப்பம் இருக்கும், கவலைகள் இருக்கும். ஸோ அதை கோப்ப பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம் அவங்களால் இந்த மாதிரி யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ண முடியாது. நம்ம சொன்ன மாதிரி டக்குன்னு ஒரு கையில் கிட்டு டீ சாப்பிட்டு வந்து பேசிட்டோம்னா ஒரு மணி நேரம் அரட்டை அடிச்சோம்னா நம்ம மைண்டு கிளியர் ஆயிரும், பட் அவங்களால அதை செய்யவே முடியாது, வெளியே வரவே முடியாது அவங்களால. அப்போ அந்த கோப்பிங் மெக்கானிசம் அவங்களுக்கு வந்து இல்லாதப்ப என்ன பண்ணால், அது ஒரு ஐசோலேஷன் கொடுக்கும், டிஸ்கஸ் பண்ண முடியாதனால தனிமையை கொடுக்கும், அது ஒரு மனக்குழப்பம் மன அழுத்தம் இப்படி அவங்களுக்கு ஒரு டென்ஷனை கொடுக்கும். அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு அவங்க நாடுறது தான் இந்த அரக்கன், இந்த ஆல்கஹால்னு சொல்லக்கூடிய அரக்கன். ஆக்சுவலாக செலிபிரிட்டிஸ் வித் ஆல்கஹால் அடிக்ஷன் ரெஃபர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, செலிபிரிட்டிஸ் வித் ஆல்கஹால் யூஸ் டிஸார்டர்னே வருது, ஏயுடின்னு ஒரு டிஸார்டர்னே வருது அவங்களுக்கு. ஏன் அவங்க ஆல்கஹால் நாடுறாங்கன்னா, இதை கோப்பிங் மெக்கானிசமாக எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு வெண்ட் இல்லாததுனால பல வழியில் தங்களோட மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கவலைகளை அவங்களுக்கு இருக்கும் இருக்கும் இல்லையா, அந்த விஷயங்களை பேசக்கூட அவங்களுக்கு ஆள்ளாதனால இது ஒரு ஈஸி மெக்கானிசம் அவங்களுக்கு டக்குனதை நாடிடுறாங்க. இதை நாடுறனால என்ன கேட்டிங்கன்னா, முதல்ல அவங்களுக்கு மென்டலி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவருக்கு கிடைக்குது, பட் நாளாக நாளாக அவங்க உடல் உள்ளுறுப்புகள் பாதிப்படையுது. ஒவ்வொரு பீரியடில் ஏஜ் ஆகும்போது ஒரு நோயின்னு வரும்போது டயபெட்டிஸோ அல்லது
இருதய சம்மந்தப்பட்ட நோயோ வரும்போது இந்த பழக்கத்தால் இது இன்னும் வந்து தீவிரமடையுது இந்த பிரச்சனை வந்து. ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன், இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு தடை இல்லாமல் இருந்திருந்தால், இந்த ஒரு கோப்பிங் மெக்கானிசம் தவங்க நாடாமல் இருந்தால் யோசிச்சு பாருங்கள். சூப்பர் ஸ்டார் எனக்கு இந்த இது ஒரு ஆதங்கம் தான், நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஆதங்கம் இருக்கும். நம்ம வந்து இந்த பாக்கியத்தை இழந்துட்டோம், இந்த பாக்கியத்தை இழந்துட்டோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ஒரு ஆன்மீக அரசியல் எடுத்திருப்பார், அது எப்படி இருக்கும்னு பார்த்துக்கலாம். இன்றைக்கி இறந்து போன கேப்டன் விஜயகாந்த் அவங்க வந்துட்டு இன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக தீவிரமான அரசியல் தைரியமான அரசியல்வாதி அவர் வந்துட்டு ரொம்ப பிரேவ் மனிதர், இன்னொன்று கருணை உள்ள ஒரு மனிதர், எல்லாருக்கும் உதவக்கூடிய மனிதர். யார் போனாலும் சாப்பாடே இல்லைன்ற ஒரு பேச்சே இல்லாமல் அவங்க வீட்டில் வந்து சாப்பாடு போட்டுருந்துருக்காங்க எல்லாருக்கும். அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக வந்து மக்கள் அழுதுலேருந்து பார்த்துட்ருக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு உதவி செய்யக்கூடிய மனிதர் அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இன்றைக்கி உட்காந்துருக்கலாம். ஒரு 50-60 எம்எல்ஏக்களோட சொல்ல முடியாது, ஆளுங்கட்சியாக சிஎம்ஓ கூட உட்காந்துருக்கலாம். ஏன்னா டாக்டர் கலைஞர் உயிரோடு இருந்தப்பவே வந்து இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர், மேடம் ஜெயலலிதா அவங்க ஆட்சியில் ஆளுங்கட்சியாக இருந்தப்போ. ஸோ அந்த மாதிரி தீவிர அரசியல் இருந்தாலும் நடந்திருக்கும் நினைக்கலாமே, நம்ம அதை பார்த்துருப்போம், அந்த பாக்கியத்தை நம்ம இழந்துட்டோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எதிரியெல்லாம் அவங்களுக்கு வெளியிலலாம் கிடையாதுங்க, அவங்க கூடையே வச்சுக்கிட்ட ஒரு எதிரி. யார் மனிதர்களை நான் சொல்லலை, தயவுசெய்து தப்பாடுத்துக்கங்க, இந்த ஆளுகாலம் சொல்லக்கூடிய இந்த அரக்கம் தாங்க, இந்த எதிரியை கூடையே வச்சுட்டாங்க. இந்த கோப்பிங் மெக்கானிசம் ஒரு தவறான கோப்பிங் மெக்கானிசம் ஆகி அவங்களோட ஆர்கன் டிசார்டர் வந்து 71 வயசு இன்னொரு 10-15 வருஷம் நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்து நல்ல ஒரு அரசியலை செஞ்சிருக்க வேண்டிய, தமிழ்நாட்டு மக்களுக்கு பல விஷயங்களை செஞ்சுருக்க வேண்டியவர், எல்லாருக்கும் உதவி இருக்க வேண்டியவர் விஜயகாந்தம், கேப்டன் விஜயகாந்தம் அவங்க இன்றைக்கி இல்லை, அரசியலையும் தன்னோட செயல்பாடுலாம் போயிட்டார் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர். காரணம் இந்த ஒரு தவறான கோப்பிங் மெக்கானிசம் அவங்க எடுத்துக்கிட்டதுனால. ஸோ அந்த வீடியோட பர்பஸே இன்றைக்கி தாங்க, இது ஒரு ஆதங்கமாக தான் வெளியிடுற, நீ யாரா, நான் அவங்கள யாரையும் அவங்கள தனிப்பட்ட வாழ்க்கையோ அவங்கள தனிப்பட்ட அந்த செயல்பாடுகளையும் நான் குறை செல்லவே இல்லை வந்துட்டு. பட் அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் இன்றைக்கி இதெல்லாம் நடந்திருக்குமேன்ற ஒரு ஆதங்கம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நடந்தால் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள், நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வந்துட்டு இன்றைக்கி அது இல்லாத அங்கத்தில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி இது நம்ம வாழ்க்கையை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இன்றைக்கி ஏதோ ஒரு இலக்கை வச்சு நீங்கள் பயணிச்சிட்ருப்பீங்க, ஒரு சாதாரண மனிதராக இன்றைக்கி மாதிரி வச்சுங்களேன், ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னோ, ஐபிஎஸ் ஆகணும்னோ, ஒரு அல்லது ஏதோ ஒரு யூஎஸ் போகணுன்னோ, அல்லது பிஎஸ்டி பண்ணணும், அல்லது என் குடும்பத்தை அடுத்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு போகணும், இந்த கடனை அடைக்கணும், நான் அந்த வேலைக்கு போகணும், இந்த வேலைக்கு இந்த படி படிக்கணும், ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், அதன் மூலம் பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும், பல கனவுகளோடு நீங்கள் ஒரு பாதையில் நடந்துகிட்ருப்பீங்க. அந்த பாதையில் நடக்கும்போது தடையாக இந்த அரக்கன் உள்ளே வருவான். யார் இந்த ஆல்கஹால்ன்ற அரக்கன் தட்டி விட்டுட்டு போனீங்கன்னா உங்கள் வெற்றி பாதையை நோக்கி நடந்துக்கிட்டே இருப்பீங்க, வெற்றி பாதையை அடைவீங்க. அந்த முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கும் உங்கள் காலம் வரைக்கும். அந்த அரக்கனை தட்டி விடாமல் கட்டி அரவணைச்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் போக முடியாத பாதியிலே மடிந்து விடக்கூடிய, இதனால் பல பேருக்கு நன்மைகள் விளையும் அதுவும் கிடைக்காமல் போயிடும். இவங்க கேஸ்லாம் அப்படித்தான், இந்த நன்மைகள்லாம் பல பேர் கிடைக்கும், நன்மைகள்லாம் கிடைக்காமல் போச்சு தமிழக மக்களுக்கு. அந்த நன்மைகளும் தனக்கும் கிடைக்காது, தன்னை சுற்றி இருக்கிற மக்களும் கிடைக்காமல் செய்துவிடும் இந்த அரக்கன்னான் கட்டியை அரவணைச்சிக்கும் போது. ஸோ இதை மட்டும் மனசில் வச்சுக்கிறது தான் இன்றைக்கி வீடியோ வந்து. நீங்கள் எந்த பாதையில் இருந்தாலும் இவனை மட்டும் தட்டி விட்டுட்டு கன்சிடர் பண்ணாமல், ஏன்னா இன்றைக்கி வந்து தெருவுக்கு தெரு டாஸ்மார்க் இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு மெயின் ரெவன்யூ அதுதான் வந்து நம்ம பார்க்குறோம் நம்ம வந்து. பட் அதெல்லாம் இருந்தாலும் அதை வந்து மெயின் கோப்பிங் மெக்கானிசமாக வச்சுக்காமல் உங்களோட வெண்ட்டாக உங்களோட கோப்பிங் மெக்கானிசமாக நல்ல விஷயங்களை, ஒரு ஃப்ரெண்டோட டிஸ்கஸ் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, சாப்பாடு தான் வேறு ஒன்றும் கிடையாது, ஸ்விம்மிங் பண்ணுறது, இப்படி எதுவானாக இருக்கட்டும் உங்களோட மன அழுத்தத்தை, மனக்குழப்பத்தை, டென்ஷனை குறைப்பதற்கு பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இலக்கில் தடை இல்லாமல் பயணிச்சுட்டு இருக்கலாம், இலக்கை வெற்றியுடன் முடிக்கலாம். இது சொல்கிறது தான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்ல இம்ப்ளிமெண்டிங் டாப்புகளை சந்திப்போம். டில் தென் பை ஃப்ரம் நம்பினா.